ஓகே நண்பர்களே, புலா ஒபினை வந்து நம்ம உள்ள இதான் என்ட்ரன்ஸ், புலா ஒபினோட என்ட்ரன்ஸ். ஓகே, உள்ளே போய் நம்ம பார்க்கலாமா? பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம். வாங்க, ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம். வாங்க, வந்து ஜங்கிள் உள்ளே போகிறப்ப கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்செக்ட்ஸ் ரிப்பலண்ட்டு இல்லை மஸ்கிட்டோ ரிப்பலண்ட் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணி ஆகணும். அதுதான் நம்மளை வந்து பூச்சிக்கடியிலேருந்து பாதுகாக்கும். அதுதான் இது, இந்த ஸ்ப்ரே வந்து அப்ளை பண்ணிட்டு போனீங்கன்னா வராது எதுவும். பூச்சிக்கடியிலேருந்து உங்களை பாதுகாத்துக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் அதை அடித்து தான் ஆகணும் மச்சான். நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிங்க. அதுதான் நம்மளை வந்து இந்த பூச்சிக்கடியில் கொசுக்கடியிலேருந்து. காட்டு கொசு எப்படி போடும் தெரியுமா? கண்டு கண்டு ஆகிடும் வரும். கண்டிப்பாக நல்லா அப்ளை பண்ணிக்கிங்க. ஏன்னா ஷூ வேறு போடலண்ணா, அதுதான் பயம். உள்ளே இன்னும் உள்ளே நம்ம உள்ளே இன்னும் ரொம்ப டீப்பாக உள்ளே போகிறப்ப தான் தெரியும் கொசுக்கடியோட வீரியம். ஓ, இப்போ அப்ளை பண்ணிக்கிங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் புலாவபியனோட முழு வரைபடம், அதாவது மேப்பு ஃபுல்லாக வச்சுருக்காங்க. என்னென்ன இது எங்கெங்கே போகலாங்கிறதுக்கான சைன் போர்டு அத்தனையும் இங்கே இருக்குது. இதுதான் நல்லா க்ளோஸ்அப் இருக்குங்க. சைக்கிள்லாம் இருக்குது, சைக்கிள் ஃபெசிலிட்டி இருக்குது. கேம்ப்பு போட்டுக்கலாம், டெண்டர் மாதிரி தனியாக நம்மளே இருக்குது, போட்டுக்கலாம் கேம்ப்புக்கு. பார்த்தீங்க, அதெல்லாம் புக் பண்ணணும். என்ன மச்சான், எப்படி பைசைக்கிள் வாடகைக்கு எடுத்துருமா? சைக்கிள் எடுத்துருமா? எடுத்துருவோம். நம்ம ரெண்டு இருந்தாலும் இருக்கு. எட்டு காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம் வாடகைக்கு சைக்கிளை. அவங்க போய் விசாரிப்போம். அந்த கடைக்கு வந்து விளம்பரமா, மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களா அந்த கடைக்கு? ஆமாம், இந்த இடத்துல தான் சைக்கிள் எடுக்கணுங்கிறத நம்ம பண்ணுவோம். $15 தான் பார்த்தீங்கன்னா சைக்கிளுக்கு. எடுத்துக்கிட்டு நம்ம காலையில் 8 to 6, ஈவினிங் 6 வரைக்கும் நம்மளுக்கு சைக்கிள் கொடுப்பாங்க ரெண்டலுக்கு. $15 தான். ஏன்னா நடந்தே எவ்வளோ தூரம் போக முடியாது, ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சைக்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு குரூப்பு தூண்டில்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. மீன்லாம் பிடிப்பாங்களோ? பிடிக்கலாம், பிடிக்கலாம். தூண்டில் வேணால் வாங்க, வாடகைக்கு எடுத்துகிட்டு போய் மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். தயாரிக்கீங்களா? மேபி இருக்கலாம் நாளைக்கு வந்து. ஏன்னா இது வந்து ரத்த ஓட்டத்தை எல்லாத்தையும் சுத்திகரிக்கும்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஆமாம், சயின்டிஃபிக்காக சயின்டிஃபிக்காக இதில் நிறையா இது இருக்குது. ஓகே, நல்லது. மக்களுக்கு வந்து இதை பயன்படுத்திங்க மக்களே. அலட்சியமாக வந்து ரோட்டோரத்துலாம் இங்கே இருக்கும். ஓகே ஓகே ஓகே. புலா உபின், இது வந்து சிங்கப்பூரோட வடகிழக்கு பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா ஜாங்கி ஏர்போர்ட்டுக்கும் பக்கத்தில் தான், கொஞ்சம் தூரத்தில் தான். இதோட பரப்பளவு வந்து 10.19 ஸ்கொயர் கிலோமீட்டர். இது ஒரு அழகிய குட்டி தீவு, ஃபுல்லாக அடர்ந்த மரங்கள், வனவிலங்குகளோட சரணாலயம் மாதிரி இருக்குது. இது வந்து சிங்கப்பூரோட மேம்பாட்டு திட்டத்தில் வந்து நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரதுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது வந்து மக்களோட ஒத்துழைப்பாலும் அப்புறமா வந்து வனவிலங்குகளை பாதுகாக்கிற பொருட்டு பறவைகள்லாம் புலம்பெயர் பல பறவைகள் அதெல்லாம் இங்கே வந்து தங்கி சரணாலயம் மாதிரி அது தங்கி கடந்து கடற்கடந்து மைக்ரேட் பறவையெல்லாம். அதனால் இதை வந்து ஒரு எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் எந்த மேம்பாடு திட்டமும் செயல்படுத்துகிறத வந்து தவிர்த்துட்டு இதை வந்து ஒரு வனவிலங்குகளுக்கு பறவைகளுக்கான ஒரு வாழ்விடமாக அமைச்சு விட்டாங்க. இது வந்து நீங்கள் வந்து சிங்கப்பூருக்கு வரக்கூடிய விசிட்டராக இருந்தாலும் சரி, இல்லை இங்கே இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஒரு வீக்கெண்டில் ஒரு ஹைக்கிங் போகணும், ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் போகணும், இல்லை வந்து நீங்கள் இயற்கை ஆர்வலராக இருக்கலாம், சதுப்பு நில காடுகள் மாங்க்ரோவ் காடுகளை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆர்வலராக இருந்தீங்கன்னா, உண்மையாக மிக முக்கியமாக இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சுற்றி பார்க்க வேண்டிய இடம்
இந்த புலா உபின். முக்கியமாக இங்கே வந்தீங்கன்னா உங்கள் மைண்டு உண்மையாலுமே பிளாங்க் ஆகிடும். நீங்கள் வந்து வேறு உலகத்துக்கு பேரடைஸோட என்ட்ரன்ஸ் மாதிரி தான் இதை சொல்லணும். உள்ளே வர்றப்பயே எல்லா துன்பங்களையும் மறந்து நீங்கள் வந்து ஒரு என்ஜாய் பண்ணுவீங்க அந்த ஹோல்டேயும். கடைசி கம்பவுங்னு சொன்னீங்களே, அது என்ன? சிங்கப்பூரோட கடைசி கம்பவுங்னா, கம்பவுங் மீன் வந்து என்னென்னா கிராமம்னு சொல்லுவோம்ல, கிராமம் கடைசி கிராமம், கடைசி கம்பவுங்கிறது மலாய் மொழி சொல். அந்த மலாய் மொழியில் கம்பவுங்னா கிராமம், கிராமங்கிறதான் கம்பவுங். அர்த்தம் வந்து கிராமம், கம்பவுங் வந்து கம்பவுங் வாசின்னு சொல்லுவாங்க, கிராமவாசின்னு சொல்லுவோம்ல, அதுதான் கம்பவுங் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா புலாவுன்னா தீவு, உபின்னா வந்து ஜாவா மொழியில் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா அதை வந்து சதுரக்கல். ஓ, இங்கே வந்து கிரானைட் மலையெல்லாம் இருந்திருக்கு, அது அதுக்கு பேர் தான் வந்து உபின். அதுதான் ரெண்டையும் ஒன்று சேர்த்து சொல்லும்போது புலா உபின். புலா உபின் 1960 காலகட்டத்தில் வந்து சிங்கப்பூரில் 1000 பேர் இந்த புலா உபினில் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. காலப்போக்கில் வந்து சிங்கப்பூர் வந்து வளர்ச்சி அடைய ஆஃப்டர் சிங்கப்பூர் இண்டிபெண்டனுக்கு அப்புறம், சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிங்கப்பூர் டெவலப் ஆகிறதுனால இந்த கிராமவாசிகள்லாம் கல்வி வேலைவாய்ப்பு இதெல்லாம் கருத்தில் இது பண்ணி உள்ளே போயிட்டாங்க. ஏன்னா இது ரோடு வசதி கிடையாது, தீவாக தான் இன்னும் இருக்குது, போட்டு வசதி மட்டும்தான். அப்போ பள்ளிக்கூடம் அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு போயிடுறாங்க, வெளியாகிட்டாங்க. 2012 கணக்கெடுப்பின்படி 38 கிராமவாசிகள் வந்து உள்ள அந்த கம்பவுங் வீடுன்னு சொல்லுவோம்ல, பழங்கால அமைப்பில் கட்டப்பட்ட வீடுகளில் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியலை, மேபி சில இரட்டைப்படை நம்பர்களில் இருக்கலாம், இன்னும் தெளிவாக தெரியலை என்ன. அதுதான் இது குறிப்பு. சிங்கப்பூரோட பழமையை பறைசாற்றும் வகையில் ஒரு நினைவு சின்னமாக கூட சொல்லலாம் இந்த புலாவோபின், இந்த அழகிய கிராமத்தை. அழகிய கிராமம், அழகிய தீவு, எப்படி வேணாலும் வர்ணனைகளை கொடுக்கலாம். இதுதான் கடைசி கிராமம், இதை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, சில் வண்டுகளின் தீங்காரம், குருவி எல்லாம் அப்படியே ஒரு ஏதோ நம்ம வேற்று உலகம், ஒரு பேரடைஸ் உள்ள வந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. அந்த ஒரு உணர்வை கொடுக்குது. எல்லாரும் இந்த உணர்வுகளை வந்து சந்தோஷத்தை வந்து அடைய விரும்பினால் வார இறுதி நாளில் இந்த புலா உபின்க்கு வாங்க. போட்டு செலவு வந்து $4 தான், நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஆளுக்கு $4 தான் உள்ளே வர்றதுக்கு. ஜஸ்ட்டு நம்ம வந்து எவ்வளவோ ஸ்பெண்ட் பண்ணுவோம் அன்றாடம், சரக்கடிக்கிறாள் சரக்கடிக்கலாம். வந்து சாஃப்ட் ட்ரிங்க் மச்சி, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்ன இது பண்ணக்கூடாது. எவ்வளவோ செலவு பண்ணுறாங்க வெட்டி செலவெல்லாம், இந்த மாதிரி வந்துட்டு இந்த இப்போ நான் வந்து இந்தியாவுக்கு போன ஒரு ஃபீல், என்னோடய கிராமத்தில் இருக்கிற ஒரு ஃபீல், அந்த உணர்வை வந்து நான் வந்து இப்போ வந்து உண்மையாலுமே என்ஜாய் பண்ணுறேன். 2 வருஷமாக ஆகுது நம்ம இன்னும் ஊருக்கு போகலை, கொரோனா காலகட்டத்தினால அப்படியே இருக்கிறேன். இப்போ நான் ஊரில் இருக்கிற ஒரு சந்தோஷத்தை வந்து அடைகிறேன். இன்னும் நிறையா இருக்குது பார்க்கக்கூடிய இடங்கள்லாம், விலங்கினங்கள், தாவரங்கள், இந்த மாங்க்ரோவ் காடுகள்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இங்கே இருக்குது. அலையாத்தி காடுகள் சதுப்பு நில காடுன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இங்கே இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம வந்து கண்டினியூவாக பார்க்கலாம் வாங்க. பார்த்துங்க, புலாவ் பீன் ட்ரீ ட்ரையல், ஜாக் ஃப்ரூட்டை பற்றி போட்டிருக்காங்க. ஜாக் ஃப்ரூட்டை பாருங்கள், இதுதான் ஜாக் ஃப்ரூட்டு. ஜாக் ஃப்ரூட்டுன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க, பலாப்பரம். உலகம் ஃபுல்லாக விரும்பி சாப்பிட்ற ஒரு பழம், சத்துக்கள் அதிகமாக உள்ள ஒரு மரம். பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த பக்கத்தில் பாருங்கள், பாதாம் மரம், துரியன் மரம், இந்த இதுதான் துரியன் மரம். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரம்புட்டான், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரம்புட்டான் சத்தான ஒரு இது. இந்த துரியன் மரம் வந்து மச்சி, நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன், சொல்லுங்கள். ஊட்டிலே கொடைக்கானல்ல சீசனில் தான் கிடைக்கும் அந்த துரியன். இதில் நம்ம கேமராவில் வந்து ஜூம் பண்ணுற வசதி இல்லை, அதனால் நம்ம துரியானை ஃபோக்கஸ் பண்ண முடியலை. இது ஊட்டியோ கொடைக்கானல்லையோ விற்கிறாங்க மச்சான், ஆமாம், கிலோ கணக்கில் தான் வாங்க முடியும். அதிக சத்துக்கள் நிறைந்த, அதிக சத்துக்கள் நிறைந்த மரம்னு சொல்லுவாங்க. உண்மையாக வந்து குழந்தையின்மையை போக்குறதுக்கு வந்து இந்த பழம் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு ஊட்டி கொடைக்கானலில் வந்து இது விற்கிறாங்க. அது எங்கேன்னு தெரியல, ரெண்டு இடத்துல எங்கேயோ விற்கிறாங்க. அதாவது ஆராய்ச்சி பண்ணையா, ஆமாம், விவசாய பண்ணன்னு நினைக்கிறேன், அதில் வளர்த்து இதை விற்கிறாங்க. செம்ம எக்ஸ்பென்சிவ் இது, ஆனால் இங்கே சிங்கப்பூரில் அசால்ட்டாக $8-10 வாங்கலாம். ரம்புத்தான் இதுவும் மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கும் சிங்கப்பூரில் இருக்கிறவங்களோட ஃபேவரட்டான ஒரு இதுதான் ரம்புட்டான் ட்ரீஸ். ரம்புட்டான் இருக்குது, சப்போட்டா, பாதாம் இந்த இருக்கு பாருங்கள், பாதாம். இதுதான் துரியன் மரம், நல்லா ஒரு 10-20 மீட்ரு 50-60 அடி அளவுக்கு வளருது இந்த துரியன் மரம். நண்பர்களே, இதான் ரம்புத்தான் மரம். இந்த காய் காய்ச்சிருக்கு பாருங்கள், அங்கே இருக்கா? இதோ ரம்புத்தானோட காய் தான்,
சின்ன பிஞ்சு. இது பாருங்க, இங்க ஒரு நன்னீர் குட்டை இருக்கு. தாமரை இலை பார்த்துங்க, ரொம்ப ஆளாச்சு. நம்ம ஊரில் பார்த்து நானே 10 வருஷம் மேலே ஆயிடுச்சு. தண்ணி இதுலேருந்து சிங்கப்பூரில் வந்து ஒரு நன்னீர் ஓடையை பார்க்க, நன்னீர் குட்டையை பார்க்க முடியுது. பாருங்கள், அங்கே பாருங்கள், உடும்பு இருக்குது பாருங்கள், அழகாக மயந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். க்ளோஸ் அப்பில் போங்க, அழகாக தெரியுது பாருங்கள். ஓகே, நீச்சல் அடித்து அது பழகிட்டு இருக்குது. எப்படி நம்ம ஊரில் என்ன அந்த மாதிரி இருக்காது, அது வாட்டுக்கு அது ரொம்ப சோம்பேறித்தனமாக போயிட்டுருக்குதுங்க. என்ன நண்பர்களே, என்னடா கம்போங்கிறான், கிராமங்கிறான், கடைசி கிராமம்னு சொன்னான். ஆனால் எந்த வீட்டையுமே காட்டலன்னு நினச்சிருப்பீங்க. கிராம சூழ்நிலையில் உள்ள எந்த வீட்டையும் காட்டலன்னு நினச்சிருப்பீங்க. நான் சொன்னேன்ல, அதாவது 1960 காலகட்டத்தில் சில, அதாவது மண்ணின் மைந்தர்களாக இருக்கிறவங்க வந்து அந்த இடத்த விட்டு பிரிய மனம் இல்லாமல் இருப்பாங்க. அது மாதிரி இருக்கிற ஒரு நபராக தான் இருக்கணும். இன்னும் பாருங்கள், இந்த நம்ம ஊர் மாதிரியே அந்த 1960 காலகட்டத்தில் உள்ள எப்படி நம்ம வந்து ஒரு கூரை வேந்த வீடு, இது வந்து ஒரு தகரத்தால் வேந்த வீடு தான் நினைக்கிறேன். இது அழகாக துரியா மரங்களுக்கு நடுவில் இது எல்லாம் இந்த இவ்வளோ வானலாவே உயரமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு 60-70 உயரம் இருக்குது. இந்த துரியா மரம்லாம் துரியன் மரம்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. அதுக்கு கீழே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ உள்ள ஆள் இருக்காங்களா என்னென்னு தெரியல, ஆனால் சமையல் பாத்திரம்லாம் அடிக்கிருக்கு, அழகாக கழுவி அடிக்கிருக்கு. இந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்புல அழகான ஒரு குளம் இருக்கு. மழைநீரால் வந்து தேங்கி இருக்கக்கூடிய ஒரு குளம் இருக்கு. தாமரைப்பு வடங்கிய ஒரு அருமையான கிராமம்னு சொல்கிறோம்ல, கிராமிய சூழ்நிலை. இந்த பாருங்க, ரம்புத்தான் மரம், வாழை மரம் எல்லாம் இருக்கு இங்கே. ஒரு எப்படி சொல்கிறது, இந்த இடத்துல வாழறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். கண்டிப்பாக இவர் வந்து ஒரு இயற்கை ஆர்வலராக தான் இருப்பார். அந்த மண்ணின் மைந்திருக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, கண்டிப்பாக அதை விட்டு பிரிய முடியாமல் இருக்கக்கூடிய அந்த நபராக தான் இருப்பார். இன்னும் அவர் இங்கே இந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்காரு. இந்த புலா உபின் உள்ள பாருங்கள், எவ்வளோ அருமையான அட்மாஸ்பியரு அதில் வாழ்ந்துட்டுருக்காரு. எவ்வளவோ சிங்கப்பூர்னு நம்ம நினைப்போம்ல, சிங்கப்பூர்னால் நம்ம மைண்டில் வர்றது மிகப்பெரிய கட்டிடங்கள் அந்த மாதிரி தான் நம்ம மைண்டில் வரும். இப்படியும் இருக்கு உள்ள இந்த மாதிரி மனிதர்களும் இயற்கையோட ஒன்றி அந்த இயற்கை வாழ்வை வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்னும் சுவாரஸ்யமான காட்சிகள் மற்றும் தகவல்களுடன் பார்ட் 3 சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்புடன், அருள். ஜெய் ஹிந்த்.